வணக்கம். இது கதை நேரம் வித் ஜிஎஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட குட்டி குட்டி கதைகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்டான கதையோட தலைப்பு வந்து ஆட்டுப்புலி. ஒரு பெண் புலி ஒரு காட்டில் இருக்குது. நல்ல நிறைமாத கர்ப்பிணியாக அந்த பெண் புலி இருக்குது. அந்த பெண் புலி வந்து இன்றைக்கும் நாளைக்கும் குட்டி போடுற ஒரு நிலையில் அந்த பெண் புலி இருக்குது. ஸோ அது வந்து அது இலைப்பாடுறதுக்காக ஒரு இடம் தேடி அது அப்படி பொதுவாக போயிட்டே இருக்கும் போது ஒரு ஆட்டு மந்தையை பார்த்தது அந்த பெண் புலி. அந்த ஆட்டு மந்தையை பார்த்தோன்னே அந்த பெண் புலிக்கு வந்து ஆட்டு ரத்தத்தை சுவைக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடுது. ஸோ அந்த ராசையில் என்ன பண்ணுதுன்னா நல்ல ஒரு கொளுத்த ஆடாக பார்த்து அது பாயுது. அது பாயும் போது அந்த ஆடு வந்து விலகி போயிடுது. அந்த பெண் புலி கீழே விழுந்து அந்த அதிர்ச்சியில் இறந்து போயிடுது. அதே அதிர்ச்சியில் அதுக்கு பிரசவமும் ஆயிடுது. ஸோ இந்த பெண் புலிக்கு வந்து பிறந்த அந்த புலிக்குட்டி வந்து ஆட்டு மந்தையோடையே சேர்ந்து வளருது. அந்த ஆட்டு மந்தையோட வளர்கிற புலி வந்து புலி குணமே இல்லாமல் ஆட்டு குணம் மாதிரி அதுவும் புல் பூண்டு இலைகள் தலைகள் இதையெல்லாம் சாப்பிட்டு வளருது. அதுவும் ஆட்டுக்குட்டி மாதிரியே மே மே அப்படின்னு சொல்லியே கத்துது. ஸோ அந்த புலியோட குணம் எதுவுமே கிடையாது அதுக்கு. இப்படியே ஆட்டு மந்தையோடையே சேர்ந்து அதுவும் வளர்ந்து ஒரு பெரிய புலியாகவே மாறிடுச்சு. இது இருக்கிற நிலையில் ஒரு வெளியிலேருந்து வர ஒரு புலி வந்து இந்த பெரிய ஆட்டு மந்த கூட்டத்தை பார்த்து ஒரு ஆடை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி வந்து ஆட்டு மேலே பாயுது. பாயும் போது எல்லா ஆடும் பயந்து ஓடுது, மேமேன்னு கத்திக்கிட்டே ஓடுது. இதே மாதிரி இந்த புலி இருக்குல்ல ஆட்டுக்குடியே வளர்ற அந்த புலியும் பயந்து போய் மேமேன்னு கத்திக்கிட்டே ஓடுது. இதை பார்த்தோன்னே அந்த பாஞ்சல் அந்த புலிக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. இது ஏன்னா இந்த புலி இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அது துரத்தி போய் அந்த புளியை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வருது. அது இழுத்துட்டு வரும்போதே அந்த புளி வந்து பயத்தில் கத்துது, மே மேன்னு ஆட்டுக்குட்டி மாதிரியே அது கத்திக்கிட்டே வருது. வந்து அது என்ன பண்ணுது, நீ வந்து புலி, நீ ஆடு கிடையாது, இப்படிலாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அந்த புலி அப்பயும் பயத்தில் வந்து நான் ஆடு இல்லை, நான் புலி இல்லை, நான் ஆடு நான் ஆடுன்னு சொல்லிட்டு பயத்தில் கத்திக்கிட்டே இருக்கு. அந்த புளியை இழுத்து கொண்டு போய் ஒரு ஆத்தங்கார ஓரத்தில் அந்த ஆறில் ஓடுற அந்த தண்ணியில் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனில் அந்த புளியோட முகத்தை அந்த புலி காமிக்குது. காமிச்சிட்டு பாரு, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கோம், நம்ம ரெண்டு பேருமே புலி இனத்தை சேர்ந்தவங்க தான், நம்ம ஆடு கிடையாது. நம்ம வந்து அடித்து கொண்டு சாப்பிட்றதுக்காகவே தான் ஆடுகள் படைக்கப்பட்டிருக்கு, ஆடுகளுக்கு வந்து அதுக்காக தான் இருக்குது. ஸோ நீ வந்து ஆடு கிடையாது அப்படின்னு அந்த புலி சொல்லுது. சொல்லிட்டு சொன்ன கையோடு அது என்ன பண்ணுது, அது வச்சுருந்த ஆட்டு இறைச்சி எடுத்து அந்த புலி வாயில் திணிக்குது. அந்த புளியும் அது ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன்னு மறுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்த உடனே அது வந்து எல்லாத்தையும் சுவைச்சு பயங்கரமாக சாப்பிட்ருது. ஸோ தனக்குள்ளேருந்து அந்த புலித்தன்மையும் அந்த புலி குணமும் இப்போ தான் அதுக்கு வெளியில் வருது. அந்த ருசி அதுக்கே இனம் புரியாத ஒரு இன்ப மகிழ்ச்சியில் அந்த புலி இருக்கு. ஸோ அந்த புலி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த புலி இருக்கிற எல்லா இறைச்சியுமே அந்த புலி சாப்பிட்ருது. சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு புது தெம்பே வந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. அப்போ அந்த புலி வந்து சொல்லுது, இப்போவாவது புரிஞ்சுதான், நீ வந்து புலி, நீ ஆடு கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலியை கூட்டிகிட்டு அந்த வந்த புலியும் போகுது அதோட கொகைக்கு. அந்த பின்னாடியே அந்த புது அந்த ஆட்டு புலியும் உரிமிக்கிட்டே போகுது. இதுதான் கதை. இதுலேருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம யாரும் தெரியாத வரைக்கும் நம்ம இல்லாத குழப்பங்கள்லையும் தெளிவில்லாத ஒரு நிலையிலையும் எப்பயுமே இருப்போம். நம்ம யாருன்னு நமக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தோம், அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே இருக்குன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த குழப்பமுமே இல்லை, அந்த இறைவனோடு ஒன்றி இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கதையை வந்து பரமஹம்சர் நம்மளுக்கு சொல்கிறார். நான் இன்னொரு கதையில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.